இப்போ நான் அந்த டனலுக்கு தான் நடந்துக்கிட்டு இருக்கேன். இந்த டனலுக்கு பாத்தீங்கன்னா சரியான வண்டி சத்தமா இருக்கு. இந்த டனலுக்கு பாத்தீங்கன்னா அட இருங்கடா. இந்த டனலுக்கு பாத்தீங்கன்னா நிறைய சுவர் வர்றாங்க. இந்த டனல் தான் நான் சொன்ன அந்த டனல். எந்த டனல்? நண்பர்களுக்கு வணக்கம், நான் மனோஜ். நீங்க நான் எங்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொட்டகலை டவுன்ல இருந்து ஒரு கொஞ்சம் தூரத்துல இருக்கிற ரோட் டனல் பார்க்க தான் நான் போயிட்டு இருக்கேன். ஆக்சுவலி ரெண்டு டனல் இருக்கு, புது டனலும் பழைய டனலும் பக்கத்து பக்கத்துல இருக்கு. ஸோ அதை பார்க்க தான் நீங்க நம்ம போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு டனல் கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த அதோட சுற்றி எப்படி இருக்கு எல்லாமே அப்படின்றத கிட்ட போய் பார்க்கலாம். எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தேயிலை தோட்டம் தெரியும். இது வந்து டிரேட்டன் எஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற தொழிலாளர்கள் வந்து இப்போ வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் பார்க்க முடியுமா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் நடந்துக்கிட்டு இருக்க ரோடு வந்து பார்த்தீங்கன்னா A7 ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரோடு வந்து ஹட்டன் டு நுவரேலியா வரைக்கும் போட்டிருக்காங்க. போட்டிருக்க ரோடு தான் இந்த A7 ரோடு. நுவரேலியாவுக்கு வந்து கொட்டகலை டவுன்லேருந்து பஸ்ஸில் போகிறதுனா கூட ஒரு 1 hour இங்கேருந்து நுவரேலியா டவுனுக்கு நம்ம போயிடலாம். இப்போ நான் இந்த டனல் பக்கம் வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் இந்த டனல் இருக்கிற ஏரியாவோட அழகான ஒரு வியூ இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த பழைய டனலுக்கு தான் ஃபஸ்ட்டு போய்கிட்டு இருக்கேன். இந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த ரோடும் இந்த டனலும் செய்கிறதுக்கு முன்னாடி, இந்த இடத்தோட அமைப்பே வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து இந்த பழைய டனலை வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது யாரும். அது வந்து இந்த ஏரியாவில் இருக்கிற ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான் மோஸ்ட்லி அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட ஃபோட்டோ ஷூட்ஸ், வெட்டிங் ஷூட்ஸ், ப்ரீ ஷூட்ஸ் அந்த மாதிரிக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்றபடி நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அந்த டனலோட நிலைமை இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே வெயிலாக இருக்குது. எங்கள் ஊரில் அப்படி தான், வெயில் அடித்தா ரொம்ப அடிக்கும், மழை அடித்தாலும் தாராளமாக அடிக்கும். ஸோ ரெண்டுக்குமே பஞ்சம் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி தெரியுது இல்லை, அதுதான் அந்த பழைய டனல். அப்படியே நடக்கலாம் வாங்க. டனலுக்கு வந்தாச்சு. இதுதான் அந்த பழைய டனல். இதன் வழியாக தான் முன்ன ஒரு இந்த புது டனல் கட்டுறதுக்கு முன்னாடி எல்லா வாகனங்களும் போயிட்டு வரும். இந்த பக்கம் நுவரெலியா, தலவாக்கில், அப்புறம் இந்த பக்கம் இருக்கிற எல்லா ஏரியாஸுக்கும் வாகனங்கள் எல்லாமே இதில் தான் போயிட்டு வரும். இது ரொம்ப ஒரு சின்ன டனல் தான், ஆனால் ரொம்ப இப்போவும் சரி முன்னவும் சரி ரொம்பவே அழகான ஒரு டனல் அப்படின்னு சொல்லலாம். இந்த டனலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுக்கா, இது ஒரு பராமரிப்பு இல்லாமல் ரொம்பவே மோசமாக இருக்குது. இங்கே அங்கே குப்பை, சிகரெட், பியர் டின், அது இது நிறையவே கிடக்கு. புல்லெல்லாம் வளர்ந்து போயிட்டு கிடக்கு. வாங்க அப்படியே நடந்துட்டு சுற்றி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த டனல் இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டனலுக்கு மேலே இருக்கிற ரயில்வே ட்ராக் தான். ஸோ அதனால தான் இந்த டனலை வந்து இந்த இடத்துல அமைச்சிருக்காங்க. புது டனலாக இருக்கட்டும், பழைய டனலாக இருக்கட்டும், அது ரெண்டுக்குமே காரணம் வந்து அதுதான். ஸோ உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த டனலுக்கு மேலே இருக்கிற அந்த ரயில்வே ட்ராக் நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. அன்னைக்கு இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்த நேரம் வந்த ட்ரெயின் ரொம்ப வேகமாக போயிட்டதால் அதை பதிவு பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால் ஒரு கூகுள் இமேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டனலுக்கு மேலே இருக்கிற ட்ரெயின் ட்ராக்கில் ட்ரெயின் போகும்போது அதோட வியூ இப்படி தான் இருக்கும். பதிவு பண்ண முடியலைன்ற வருத்தம் இருக்குது. அதுக்காக ஃபண்டமெண்டலி ஐ எம் ரியலி சாரி.
இப்போ உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த பழைய டனலோட மற்ற பகுதி. ஸோ இதுதான் அந்த ஏரியா, அந்த டனல் அமைஞ்சிருக்கிற ஏரியா. நம்ம ஊரில் அநியாயம் வெயில் அடிக்குதுங்க. ஓகே, இப்போ வந்து நான் அந்த புது டனலுக்கு போக போகிறேன். அங்கே போயிட்டு அந்த டனல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் என் பின்னாடி பார்த்துக்கிட்டு இருக்க இந்த டனல் தான் ஹட்டன் டு நுவரெலியா மெயின் ரோடில் கொட்டகலையில் இருக்கிற கொட்டகலை டனல் சொல்லுவாங்க. இது வந்து 2015 ஆண்டுலேருந்து இயக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு கொரியன் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நம்ம உள்ளுக்கு போயிட்டு அந்த டனல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த டனலுக்கு நடந்துகிட்டு இருக்கேன். இந்த டனல்னு இல்லை, எந்த ஒரு சுரங்கத்துக்குள்ளுக்கு ஒரு ட்ரெயினில் போனாலோ இல்லை பஸ்ஸில் போனாலோ நம்ம எல்லாருமே பண்ணுற மொதல் வேலை என்ன இருக்கும் அப்படின்னா அதுலுக்கு சத்தம் போடுறது. ஸோ ஏதாவது ஒரு வெஹிக்கிள் வரட்டும், வெஹிக்கிள் வரும்போது நாமளும் சத்தம் போடலாம். பார்த்தீங்களா எப்படி எக்கோ அடிக்குதுன்னு. இப்போ நான் அந்த டனலுக்கு தான் நடந்துக்கிட்டு இருக்கேன். இந்த டனலுக்கு பார்த்தீங்கன்னா சரியான வண்டி சத்தமாக இருக்கு. இந்த டனலுக்கு பார்த்தீங்கன்னா அட இருங்கடா. இந்த டனலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சுவர் வர்றாது. இந்த டனலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சுவர் ஓவியங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அது வந்து 2019 இலங்கை ஜனாதிபதியோட ஒரு திட்டத்தின் கீழே, அதாவது சுற்றுச்சூழலை தூய்மைப்படுத்தி அழகுபடுத்துவோம்ன்ற ஒரு திட்டத்தின் கீழே இலங்கையில் எல்லா பிரதேசங்களையும் சுவர் ஓவியங்கள் வந்து வரையப்பட்டுச்சு. பொது இடங்களில் இருக்கிற சுவர்கள் அந்த மாதிரி சுவர்களில் வந்து ஓவியங்கள் வரையப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் தான் இந்த டனலுக்கும் நிறைய ஓவியங்கள் வந்து இந்த பக்கம் இருக்கிற இளைஞர்களால் வரையப்பட்டுச்சு. ஸோ இப்போ வந்து அந்த ஓவியங்கள் நிறைய அழிஞ்சிருக்கு. பட் காட்டக்கூடிய ஓவியங்களை கண்டிப்பாக நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும், இதுதான் அந்த ஓவியம். நிறைய ஓவியங்கள் இருக்குது இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும், ரெண்டு சுவர்லேயுமே வரைஞ்சிருக்காங்க. கவனமாக தான் போகணும். பெரிய பவுசர் வருது. ஸோ இன்னைக்கு நம்ம ஊரில் இருக்கிற இந்த ரெண்டு டனலையும் காணொலி பதிவு பண்ணி காட்டணும்னு நினச்சேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ அவ்வளவுதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.